கத்தியும் தீட்டிக்கணா கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணா கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் யார் பண்ணி எங்க வந்து வந்துக்கிறேன் யாருன்னு என்ன மச்சான் எனக்கு தெரியல மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் இப்படி ஆய் புட்டா அடையாளமே தெரியல டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல டிரஸ் எல்லாம் சுத்தி நிற்பியா இப்ப என்ன பண்ற டிரஸ் போட்டிருக்கேன் தமாச்சா போட்டியா அவன் பயப்படாத இந்த எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊரை விட்டு போட கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்த இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிட்டு இருக்கேன் கண்டாலம் கட்டிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷத்துல ஏழு புள்ளை பெற்றிருக்கேன் இப்போ என் பொஞ்சாதி கேரிங் போங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சவுருக்கு சவுரு சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத்த பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிக்கு பகவானா பார்த்து குடுக்கறதே பகவான் குடுக்கறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே தமாசா பேசுற மச்சான் தமாசா கிதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மிஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கண்டி உன் பொண்டாட்டி வந்தானு வச்சுக்க எட்டின்னு இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் ஏழுல உன்னோட நின்னுட்டு இருக்கேன் தெரியும் தெரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு எங்க வந்து வந்து எச்சு பண்ணி நிக்கிறிய பாடு போடா என்ன மச்சான் போ போங்கிறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன் கையோடு நீ சரியில்லை போ சார் வந்துகிறாரு ஆபீசரு யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு வா வாங்கோ வாங்கோ குடும்ப கட்டிங் ஆபீஸ் வணக்கம் எங்க இந்த பக்கம் காண்றது எங்க ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல எங்கங்க எங்க உங்கள மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவமும் காட்டுவ மாட்டான்றான் தலையா கப்புன்னு காணாத போடுறானுங்க எப்படி சொன்னா எப்படிப்பா இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா அப்ப நீ பண்ணிக்க முடியாது முடியாது ஏன் ரெண்டு வாட்டி எப்படி பண்ணிக்கிறது அதையும் வாங்கி குடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்றது நான் தான் பண்ணிக்கிட்டு எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல வேற யாராவது தேட வேண்டியதா கரெக்ட் பார்ட்டி தான் பின் யாரு ஏற்கனவே யாழா பொண்டாட்டி எட்டாவது கேரிங்க வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான் திட்டும் போங்க கன் பார்ட்டி அதெல்லாம் ஒண்ணுல்ல என்ன அதெல்லாம் இல்ல அப்புறம் எப்படி யாழ நீ திட்டும் போங்க சார் நான் உங்க அப்பா மாதிரி பெரியவன் சொல்றேன் ஒழுங்கா பண்ணிக்கப்பா பண்ணிக்க ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம் விட்டுருங்க என்னங்க இருங்க இருங்க போடுமா பாட்டு இட்டாரா எந்த ஆபீசர் வடிவேலு விட்டுருமா இஷ்டத்துக்கு வந்துரும் கம்முன்னு ஏறு அப்பா என்ன மச்சான் இங்க நின்னு நிக்கிற ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கிறாரு எனக்கு ஆபரேஷன் வாடா மச்சான் எனக்கு கத்தி கண்ணாலே பயம் கத்தி பயம்னா மீசை அப்படி ஒதுக்குற வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா எறும்பு கச்சா மாதிரி வா 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 எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சுக்கிட்டு வானா எனக்கு ஆபரேஷன் வானா சும்மா செஞ்சு சொல்றாங்க 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி பொன்னி அரிசி பிரியாணி போட்டா பின்னி எடுத்துருவா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற அது என் பொண்டாடி பாடி இது பொண்டாட்டி பாடி இது யாரு பாடி கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா நீ தான் தொட மாட்டேங்கிறிய அதுக்காக தான் இந்த வேஷம் சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற பேண்டேஜா ஆபரேஷன் தான் போ என்ன இது நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா என்ன காப்பாத்தியா இப்ப தெரியுதா இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா மாட்டேன் இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன் இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான் இரு காப்பாத்துறேன் ஆபீசர் என்னப்பா வடிவேலு இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது நீங்க வெறும் கையோட போக வேண்டிதான் அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா போயிட்டு வரட்டுமா வாங்க ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா அத்தியோ என்ன ஆண்ட கேக்குற நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு அவர் கையில சொல்லு அவர் பாத்து வரப்போ போ பயங்கர பீடா இத்த போட்டுன்னு பேச்சு நின்றா நீ கவுத்திட்டு இருப்பான் Thank you.
நம்ம வீட்டு சோபாவில் வக்கனே உட்காந்துருக்கான், போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா? யாரியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீனு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தான கேட்டேன். தெருவுல போயிருந்த நான் கேட்டுப்போனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் பிள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான். ஆமாண்டா. ரமேஷ் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. ரெண்டு பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே? இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க, கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரு, டிரைவரு, இங்க வாப்பா. முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிற சவால் விட்டு அந்த சவால் எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு இப்ப யாரோ ஒரு காட்டுமை காட்டி எங்க அப்பா சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள் போய் யார் நீ கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரவன் கிட்ட போய் கேக்குறா யார் நீ? என்ன கேட்ட? செவில் அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்டு உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? குழந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. இந்த வீட்டுலதான் இருக்கான். 22 வருஷமா வளர்றான். இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோலியா காரக்கா? சச்ச, கோலியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்? கிட்டா மார்க். பெத்த புள்ளைய கண்ணல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி? இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய? நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல உழலாமா கிணத்துல உழலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூட்டு போறேன். ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையன். வாங்க. ஐயா, தற்சமயம் ரெண்டு பசங்களும் வீட்டுல இல்ல. ரெண்டு பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படிடா நீ இங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கா பாருடா. டேய், என்னையா இது? ரெண்டு போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப ரெண்டு பிள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ, வாயா, இப்படி குழப்புற? இந்த ரெண்டு பையன்கள்ல ஓம் பையன் யாருன்னு சொல்லி என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவில விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? என்ன விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீ, வந்தவன எல்லாம் அடிக்கிறீர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் அடிப்பேன், கடிப்பேன். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க, எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கா அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் சட்டையில மாட்டிட்டு வந்துட்டான்? ஏங்க,
அதுக்காக வெறும் டிரவுஸ் ரோட ஓடி வர்றீங்களே, ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு, கண்ட இடத்துல காவக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ இவனை எடுத்துட்டு வாங்கயா. டேய் லூசு வாடா. எங்க என் பையன் தர்ற? ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப? இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறக்குள்ள உனக்கு பைத்தியம்.